ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பங்கஜ் நலபாகம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டெய்லி தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபிஸ் வீடியோ வரும். தினமுமே நம்ம சேனலில் ஆஃப்டர்நூன் 12:10 வீடியோ அப்லோட் ஆகும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோவில் குட்டி குட்டி டிப்ஸோட தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபிஸ் டெய்லி வந்துட்டுருக்கு. முக்கியமாக பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தீபாவளியை இந்தியாவின் பல பகுதிகளில் கொண்டாடிட்டு வராங்க. தென்னிந்தியாவில் தீபாவளியை நரகாசுரன் இறந்த தினமாகவும் வட இந்தியாவில் தீபாவளியை 5 நாட்கள் கொண்டாடுவாங்க. தீபாவளி அன்னைக்கு மகாலட்சுமி பூஜை பண்ணுறது ரொம்பவும் விசேஷம். இன்னைக்கு டே 9 என்னென்ன ஸ்பெஷல் ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோன்றத பார்க்கலாம். காஜு கத்திலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முந்திரியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மிக்சியில் பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சிடலாம். இப்போ அரைச்சதை சலடையில் நல்லா சளிச்சிக்கலாம். சர்க்கரையை மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணீர் விட்டு சர்க்கரை பாகு எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சர்க்கரை பொடிக்க டைம் இல்லைனா நீங்கள் அப்படியே சர்க்கரையை சேர்த்துக்கூடி நீங்கள் சர்க்கரை பாகு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 1 கம்பிப்பதம் வரணும். அதனால் அடுப்பை முடிந்த அளவுக்கு சிம்மில் வச்சுட்டு 1 கம்பிப்பதம் எடுத்துக்கலாம். சலடையில் சலித்து வைத்திருந்த முந்திரி பொடியை இதோட சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நேரம் ஆக ஆக இது நல்லா கெட்டிப்படும். இப்போ பேனில் ஒட்டாமல் வந்தவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கூல் ஆகணும், அப்போ தான் நல்லாவே கெட்டிப்படும். அதனால் இதை நல்லாவே ஆற விட்டுடலாம். தீபாவளிக்கு இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் வாசனைக்கு கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். குங்குமப்பூ இல்லைன்னா பரவாயில்ல, ஏலக்காய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கூல் ஆறிடுச்சு. இப்போ ஒரு கவர் எடுத்துக்கலாம். ஆற வைத்ததை நெய் தொட்டு தொட்டு நம்ம ஈவனாக பரத்திடலாம். ஒரு சப்பாத்தி கல் எடுத்து நல்லா ஈவனாக பரத்திடலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பரத்திடுங்க. கடைகள்லலாம் இது ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம தீபாவளிக்கு ஒரு 15-20 முந்திரி எடுத்து கூடி நம்ம பண்ணலாம். ரொம்பவும் நிறைய காணும். இது
குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த தடவை தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம விரும்பிய ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு சூப்பராக காஜு கத்திலி தயாராகிடுச்சு. இது அலங்கரிக்கணும்னா அதுக்கு அந்த சில்வர் பேப்பர் போட்டு கூட நீங்கள் அலங்கரிச்சிக்கலாம். சூப்பரான காஜு கத்திலி தயார். ரவா பர்ஃபி பார்க்க போகிறோம். முதல்ல சர்க்கரை பாகு எடுக்கிறதுக்காக கடாயில் தண்ணி விட்டுக்கலாம். இதோட சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இந்த ரவா பர்ஃபி ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. சர்க்கரை நல்லா கரையட்டும். அடுப்பை சிம்மில் வச்சு 2-3 நிமிஷம் இலக்கி விட்டுடலாம். சர்க்கரையில் அழுக்கு இருக்கும், அதை எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக பால் விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்தில் இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும்போது அழுக்கும் சேர்ந்து வரும். அப்போ நம்ம ஒரு ஸ்பூனால் இதை எடுத்துடலாம். இப்போ நமக்கு ஒரு கம்பி பதம் வரணும், அதனால் சிம்மில் வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி கம்பி பதம் வரணும், ஒரு கம்பி பதம். இப்போ நம்ம ஒரு கடாயில் நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து இதுக்கு அதிகம் தேவையில்லை. இப்போ நம்ம ரவையை நல்லா செவப்பாக வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பை சிம்மிலேயே வச்சு வறுத்துக்கலாம். ஹையில் வச்சோன்னா ரவை தீஞ்சு போயிடும். இப்போ இதோட கடலை மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. அதையும் சேர்த்து நம்ம நல்லா செவப்பாக வறுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சர்க்கரை பாகு சேர்த்துடலாம். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வீட்லேயே தயார் பண்ண கோவாவை சேர்த்துக்கிறேன். கோவா செய்வது எப்படி அப்படின்றத லிங்கில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ரவை வேகிறதுக்காக பால் விட்டுக்கிறேன். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாலில் ரவை நல்லா வெந்துடும். கொஞ்ச நேரத்தில் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கலாம். அப்பப்போ நெய் விட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஓரங்களில் ஒட்டாமல் வருது. நமக்கு ரவா பர்ஃபி தயாராகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் விட்டுக்கிறேன். சப்போஸ் ரோஸ் எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் தூள் போட்டுக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நெய் தடவியை பட்டர் பேப்பரில் கொட்டிடலாம். இப்போ ஒரு கப்பில் நெய் தடவி சமப்படுத்திடலாம். இது மேலே முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரவா பர்ஃபி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதை நல்லா 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போ தான் நம்ம ஈஸியாக கட் பண்ண முடியும். ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்துடலாம். கட் பண்ணால் நமக்கு பர்ஃபி தயாராகிடும். ரவா பர்ஃபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.